ஏய் செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க, ரெயின்போ ஃப்ராக்னே சொல்லலாம். பாருங்களேன், நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறச்சுனா இந்த மாதிரிலாம் ஃப்ராக்கெல்லாம் வந்துட்டே இல்லை. செம்மையாக இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக அப்படியே ஹாட்டின் மாதிரியே இருக்குது. உள்ளே வந்து அந்த போ, அந்த குட்டி குட்டி ரோசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது இந்த மல்டி கலரில் வந்துடுது. இதுக்கு ஷால் ஆல்சோ இருந்தது இல்லையா? ஓ, இங்கே பாருங்கள், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வரும், ஒரு கை வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக வரும். ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி வரும் சொல்லுவாங்க இல்லையா, பட்டர்ஃப்ளை ஹேண்டெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க, பட் இது பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும். 11 வயசு இங்கே பாருங்கள், இது வந்து கேட்லாக் மாடல், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கலரே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து டபுள் சைடு தான், இந்த தடவை கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிறதா, எப்பவும் போல ஒரே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே டபுள் சைட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வருஷம் வந்து நியூ மாடல் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கோட் டைப்பு, இது எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு. நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை, நீங்கள் அடுத்த மேரேஜஸ் அந்த மாதிரிலாம் போக போகும்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பேண்டோட வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேண்டே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க பேண்ட்டுமே. இது வந்து உங்களுக்கு தோத்தி டைப் ஒன்று வந்துடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் பிளெயினாக வந்துடும், இந்த மாதிரி பிளெயினாக வந்துடும். ஸோ இது ரெண்டு பேண்ட் வந்துடும், நீங்கள் ரெண்டு டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸில் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க கிட் செக்ஷன் தான், அது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு, அதுவும் கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கலெக்ஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்க்கு புதுசாக வந்த ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாமே கிட் செக்ஷன் தான், வாங்க ஒன்றுன்னா பார்த்துருவோம். ஹைடா, எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குது போயிடலாமா? இது ஷார்ட் சோலியா, இங்கே பாருங்கள். நான் கூட இதையுமே ஃப்ராக்குன்னு தான் நினச்சேன். எவ்வளோ பஃப்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன ஏஜ் குரூப்புடா? 3 இயர்ஸா? எதுலேருந்து இருக்குது, எந்த ஏஜ்லேருந்து இருக்குது? 1 இயர்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கா? இங்கே பாருங்கள், இது எல்லோ கலர். ஸோ இது வந்து 1 வயசில் இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ் வருதுடா? 995 தானா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஹெவியான கிராண்டான ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா 995 தான். இதை பாருங்கள், இது கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 995 தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதில் சைஸஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. வாங்க அடுத்து அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இருக்கு. இது ரொம்ப அழகான ஒரு கலர் ஆல்சோ செம்மையா இருக்கு. இதோட பிரைஸ்ல என்னப்பா? 1195 தாங்க இதோட ப்ரைஸே. ரொம்ப ஹெவியாக கிராண்டாகவே இருக்குது. நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு ஆல்சோ ஸ்பெஷலாக வந்துருக்கு. இங்கே பாருங்களேன், இது மேலே டாப்ஸே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இது வந்து நம்ம மொதல் பார்பி டால்ஸ்க்கு தான் நிறையா பார்ப்போம். இது ஃபுல்லாடா? இது பாருங்கள், இது ஃபுல்லு, இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக அப்படியே ஹாட்டின் மாதிரியே இருக்குது. உள்ளே வந்து அந்த போ, அந்த குட்டி குட்டி ரோசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இந்த மல்டி கலரில் வந்துடுது. இதுக்கு ஷால் ஆல்சோ இருந்தது இல்லையா? இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ஷாலும் கொடுத்துருங்க. இதோட ப்ரைஸ்லாம் 1995 தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதில் கலர்ஸ்லாம் இருக்காடா? கலர் இருக்குது. ஸோ இது கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மேக்ஸியா? காமிப்போம், இங்கே பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து அப்படியே ஏஞ்சல் மாதிரியே ஆயிருங்க. செம்மையான ஒரு கலெக்ஷன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் மாதிரி இருக்கிறது. இது உள்ளே வந்து 3-4 லேயர் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது நெட்டட் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பக்ரம்லாம் சொல்கிறோம்ல, நல்ல புஸ் புஸ்ஸுன்னு தெரியும்.
பார்க்கவே. ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு. இது வந்து ஃபுல் கவுன் மேக்ஸினே சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது? 1495 தாங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது கேட்லாக் மாடலா? இங்கே பாருங்கள், இது வந்து கேட்லாக் மாடல். உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து மேக்ஸி தான். இதோட மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மெட்டீரியல்டா? ஷிஃபான் கிளாத் மாதிரி வந்துடுது. சாரீ டைப்பில் வருதா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சாரீ டைப்லே வந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு ரொம்ப டிசைனாக. இதில் கலர்ஸ்லாம் இருக்கா? இதில் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கலர்ஸ் ஆல்சோ இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கேட்லாக் மாடல்னால் சிலது வந்து கலர்ஸ் வந்து கிடைக்காது. நம்ம ஃபேவரட் கலரில் போவோம், கலர்ஸ் ரொம்ப அவாய்டாக இருக்கும், ஒரு ஒரு பீசஸ் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது கேட்லாக்லேயே உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஆல்சோ இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸு வருங்க. ஓ, இது அந்த சாரி மாதிரி வர்றனால இப்படி கீழே இப்படி வந்து வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 3595ங்க. 3595. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வரும், ஒரு கை வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக வரும். ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டர்ஃப்ளை ஹேண்டெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் இது பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும், ஃபுல்லாமே ஒர்க்குமே உங்களுக்கு. இந்த போ ஆகட்டும், இந்த உள்ளே இப்போ வந்திருக்க டெண்டு போல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கவே இருக்காது. இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு சைடு, ஒரு சைடு வந்து கை இல்லாமல் ஒன் சைடு வந்து ஃபுல் ஹேண்டோட வருது. இதோட ப்ரைஸ்லாம் 3490. ஓகே, இது ஸ்லீவும் இருக்குது. வேணும்னா ஸ்லீவ் வேணால் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் மாதிரி வந்துடுது. ஸோ இதையும் வேணும்னா நீங்கள் இந்த பக்கமும் தச்சுக்கலாம், கை வேணும் அப்படின்னா. இல்லை எனக்கு மாடர்னாக வேணும், ஒரு கை இல்லாமல்னா, இது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். புது மாடல் மேக்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல். இது மல்டி கலரில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கேட்லாக் மாடல் தான். இது 2895 இல்லையா. ஸோ இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரும், கீழே வந்து உங்களுக்கு இந்த சைடு ஹேண்டில் இந்த மாதிரி போ மாதிரியே வந்துடும். ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஹேர்பேண்ட் ஆல்சோ குட்டியாக அழகாக வந்து ஒரு ஹேர்பேண்டுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன சைஸில் இருக்குது? 40 வரைக்கும் இருக்குது. ஸோ 3 வயசில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கா? 13 வயசு வரைக்கும் இருக்குது. ஸோ 13 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, ஏய் செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க. ரெயின்போ ஃப்ராக்னே சொல்லலாம். பாருங்களேன், நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறச்சுனா இந்த மாதிரிலாம் ப்ராக்கெல்லாம் வந்துட்டே இல்லை. இப்போ பயங்கர டிசைனாக, பயங்கர ஹெவியாக, ஒரு கஸ்டமைஸ் பண்ண பீஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த ரெடிமேட்லேயே கிடச்சிருந்துங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்லாம் பாருங்கள், ரொம்ப அழகான டிசைனு. கீழையும் அதே மாதிரி இதோட ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நம்ம வீட்டு குழந்தைங்க அப்படியே ஏஞ்சல் அந்த அளவுக்கே இருக்குமே. இந்த நிறையா ஃப்ளார் கொடுத்துருக்காங்க, இதுலேயே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதே தான், 3 லேயர் வந்துடும். பக்ரம், அது உள்ளே இருக்கிற லைனிங், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1895. 1895ங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ரெயின்போ ஃப்ராக். ஆமாம், அடுத்து பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நான் காமிக்கிறது எல்லாமே கேட்லாக் பீசஸ் தான். நிறைய இதுல கலர்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, கீழே இருக்கிற இந்த டிசைனு, ஃப்ளாரு, அந்த மாதிரி எல்லாமே. இது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று லைட் கலராக வரும், இல்லைனா ஒன்று டார்க் கலர்ஸாக தான் வரும். ஸோ இது வந்து எவ்வளோடா சொன்னீங்க ப்ரைஸு? 1995. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுவுமே அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கலர் லைட் பிங்க் ஷேடில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக கீழே இந்த ஹிப் பெல்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டோன் மாதிரி. பட் இது வந்து குழந்தைங்களுக்கு குத்தாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதோட சைஸஸ்லாமா 13 வயசு வரைக்கும். இந்த ஃப்ராக்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு 3 வயசில் இருந்து 14 வயசு வரைக்குமா, 13-14 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இது இந்த இதெல்லாமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது பாருங்களேன், செம்ம கலெக்ஷனாக இருக்குங்க. பார்பி கேர்ள் ட்ரெஸ்ஸாங்க, கேட்லாக் மாடல் தான். இதுவுமே பெல்ட்டு வந்துடுது. இது பெல்ட்டு வந்து தனி. ஸோ பெல்ட்டு நீங்கள் வந்து இந்த பாசி மாதிரி வந்து தனியாகவே போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பெல்ட்டு வேணாம், ஏன்னா இந்த பாருங்கள் பேக் சைடில் இப்படி பெல்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம்.
ஏன்னா இது எல்லாமே நீங்கள் மொதல் ஒரு காலத்தில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வேணும், ஸோ இந்த ஃப்ளார் வச்சு கொடுங்க, இல்லை இந்த ஃப்ளார் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தான் பண்ணணும். பட் ரெடிமேட்லேயே உங்களுக்கு இவ்வளோ அழகழகான ஃப்ராக்ஸ் வந்து கிடச்சிருது. இதோட ப்ரைஸ்லாமா 2995. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல் மேக்ஸி இல்லையா, இங்கே வரீங்க ஃபுல் மேக்ஸி. இது எத்தனை வயசு போடுறீங்க? 11 வயசா? இங்கே பாருங்கள், இது வந்து கேட்லாக் மாடல், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கலரே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கே, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகான ஃப்ராக்ஸு. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோட வருது? 3795. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃப்ராக்குங்க, எவ்வளோ பஃபுன் இருக்குது பாருங்களேன், வைக்க போகும்போதே தெரியுதா? ஓ, இது நெக்கு கட்டுறதா? இங்கே வருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து நெக்குக்கு வந்து இப்படி கட்டி விட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1195. இதுவுமே வந்து மல்டி கலரில் லைட் ஷேடில் வருது, பிங்க் வித் அந்த லைட் ப்ளூ இருக்கும் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இது ஏஜ் 3 இயர்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃபாக விரும்ப மாட்டாங்க சில பிள்ளைங்கள்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே ஃப்ராக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கேட்லாக் மாடல் தான். இது வந்து ஒரு மாதிரி என்ன மெட்டீரியல் பா, இது சாட்டின் மெட்டீரியல். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது என்னது, கை பெல் ஹேண்ட் வச்சு ஸ்லீவ் வந்துடுது. இங்கே பாருங்கள், இது எந்த ஏஜ்? 13-14 வயசா? ஸோ 13-14 வயசு போடலாம். ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, இதுவுமே கேட்லாக் மாடல் தான். நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம். இது நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த கேட்லாக்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக் பீஸாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சுடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த ஜர்தோஷி ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நெக் பீஸ் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே கீழே வந்து சாட்டன் மாடல் மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப அழகான பீஸு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1395. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுவுமே பாருங்கள், ஸோ இது பாருங்கள், இது ரொம்பவே அழகாக இருக்குது. இது எல்லாமே ஃப்ராக்ஸ் தான் உங்களுக்கு. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோம்மா? இது 1695. இதுக்கு பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் வந்து போ மாதிரி கொடுத்துறாங்க, கிளிப் மாதிரி பண்ணிக்கலாம், மேட்சிங்காகவே வந்துடும், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வருங்க, இதுவுமே சூப்பரான ஒரு கலர் அண்டு காம்பினேஷனு. மேலே தட் வெங்காய கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கலரில் ஒயிட் கலரில் ஃபுல்லாமே பேர்ல்ஸோடைய உங்களுக்கு வந்துடுது. இந்த போ டைப்போடைய டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸு 1495. செம்மையாக இருக்குது. அப்படியே பாய்ஸ் செக்ஷன் நம்ம போயிடலாம், கேர்ள்ஸுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கும் எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது, வாங்க அதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாய்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நான் இப்போ வந்து பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் வந்து கிராண்டாக கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸா? இந்த டீஷர்ட் வச்சு பட்டன் டைப்பில் கோட் டைப்பில். ஓகே, ஸோ இது வந்து கோட் டைப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பனியன் கிளாத்தோடு வந்துடும், பட்டன் டைப் மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு பேண்ட் அந்த மாதிரி செட்டாகவே வந்துடும். இது வந்து கீ செயினா? கீ செயின். ஸோ இது வந்து பாருங்கள் கேட்லாக் மாடல், 1795. 1795. இதோட சைஸஸ்லாம் எப்படி அவைலபிளாக இருக்குது? 10 வயசு வரைக்கும். ஓகே, ஸோ 1 வயசில் இருந்து உங்களுக்கு 10 வயசு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காமிங் அப்படியே. இதுவுமே அதே டைப் தானா? ஓகே, ஸோ 2-in-1. இது வந்து ரெண்டு டைப்லேயும் ரெண்டு சைட் போடலாமா? ஓ, இங்கே பாருங்க, இப்படியும் போடலாம், இங்கே பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பனியன் கிளாத்தில் ஒரு டிஷர்ட் வந்துடுது, கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் ட்ரெஸ்னே வச்சுக்கலாம். இந்த கோட் வந்து டபுள் சைட், நம்ம இந்த தோடெலாம் போட்டுட்ருந்தோம் டபுள் சைட் தோடெலாம் போடுவோம், அந்த மாதிரி இந்த கோட்டுமே வந்து நீங்கள் டபுள் சைடாக போட்டுக்கலாம். இது வந்து உள்ளே இருக்குது, இந்த மாதிரி வந்து ஜீன் கிளாத்தில் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டபுள் சைட் மாடலு. இது வந்து உங்களுக்கு டீஷர்ட், இந்த கோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயினாக பெல்ட்டோடலாம் வந்துடுது, இந்த மாதிரி பேண்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1795 தான். இதுவுமே 1 வயசுலேருந்து போடலாம். எத்தனை வயசு வரைக்கும் இருக்கா? 10 நம்பர் வர 15-14 வயசு வரை போடலாம். ஓ, 14-15 வயசு வரைக்கும் நம்மளுக்கு போடலாம், அது வரைக்கும் இருக்குது சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு
அது ப்ளைனா பாத்தீங்களாக்கா, அதுலயே வந்து இது கோடு ஸ்ட்ரைட் டைப்ல வரும். ஓகே, உள்ள வந்து ப்ளைன் அந்த மாதிரி வரும். ஓகே, சோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து டபுள் சைடு தான். இந்த தடவை கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிறதா, எப்பவும் போல ஒரே மாதிரி இல்லாம உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே டபுள் சைடு போட்டுக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே 1795. இது கோட்டு உள்ள டிஷர்ட்டு ஒரு பேண்ட் பெல்ட் இதோடயே வந்துருது. ஸோ கேட்லாக்ல பாருங்களேன், ரெண்டுமே போட்டிருக்காங்களா, மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு ஷேப்லையுமே போட்டுக்கலாம், ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இதுவுமே வந்து 1795. நெக்ஸ்ட்டா இதுமா, இது கட்கோட் உள்ள ஷர்ட் வந்து அது டீ ஷர்ட் வச்சு வரும், இது சட்டை வச்சு வரும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து டீ ஷர்ட்ஸில் வந்தது. இது வந்து ஷர்ட் மாடலே வந்துடும். அந்த போ ஆல்சோ நெக்கில் வந்து ஒரு குட்டி டையோட போ வந்துடுது. இது ஃபுல்லாக ஷர்ட்டு, அது அப்படியே மேட்சிங் உங்களுக்கு அந்த பேண்ட் ஆல்சோ வந்துடுது. நெக்ஸ்ட்டுமா 1295 இதோட ரேஞ்சு. இதுமே டபுள் சைடு தானே, டபுள் சைடு. இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதாக வந்துடும். இது வேற பிராண்டு, அந்த பிராண்ட் வேற. இது வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி வரும், கோட் சூட் மாதிரி, ஃபங்க்ஷன் கோட் மாதிரியே வரும், உள்ள டீ ஷர்ட் வச்சு அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இது வந்து டைப் தான், வெஸ்டர்ன் தான் இப்போ நியூ மாடலே பசங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் வந்த நியூ மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கோட் டைப்பு. இது எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு, நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை நீங்கள் அடுத்த மேரேஜஸ் அந்த மாதிரிலாம் போக போகும்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பேண்ட்டோட வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேண்ட்டே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க பேண்ட்டுமே. ஸோ இது எவ்வளோடா ப்ரைஸு? 1695. நெக்ஸ்ட்டு இது உள்ள சட்டை வச்சு பட்டன் வச்சு வரும். இது இந்த மோடி கோட்டுலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஸோ ஆனால் மோடி கோட்டுனா கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு அந்த பழப்பழான்னு இருக்கும். பட் பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரெஸ் வந்து அந்த மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து ஷர்ட்டாகவும் போட்டுக்கலாம், மேலே இந்த வந்து இந்த கோட்டும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டன்ஸோடு வந்துடுது. இதுவுமே வந்து பேண்ட்டோட செட்டாக தான் வருது. இதோட ப்ரைஸு 1995. நெக்ஸ்ட்டுமா நிறைய இருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸோட வந்துருது, மேல இந்த கோட் வருது. இதுல கலர்ஸ் இருக்குல்ல, கலர்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல வேற கலர் கேட்டீங்கன்னா கலரும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். அது செக்கடு டைப்பில் வரும், இது பிளைனாக அந்த கிளாத் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஆமாங்க, இந்த கிளாத்தே வந்து டோட்டலி சேஞ்சாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி க்ரஷ் மெட்டீரியல் மாதிரியே இருக்குது பாருங்களேன் கிளாத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கிராண்டான லுக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துறாங்க. பிளெயினாக இருக்காது, ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கோ அதுக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஷர்வானிக்கு போயிடலாம். ஷர்வானிலாம் எவ்வளோ ப்ரைஸில் ஆரம்பிக்குது? 895 நம்மகிட்ட இருக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1395. இதுக்கு டபுள் பேண்ட் வரும். ஓ, இதுக்கு வந்து இருக்கு. ஓகே ஓகே, ஸோ இது வந்து டபுள் பேண்ட் வந்துருதுங்க. இது வந்து அந்த தோத்தி மாடல் ஒன்று வரும். இது வந்து உங்களுக்கு தோத்தி டைப் ஒன்று வந்துடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் பிளெயினாக வந்துடும், இந்த மாதிரி பிளெயினாக வந்துடும். ஸோ இது ரெண்டு பேண்ட் வந்துடும், நீங்கள் ரெண்டு டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே ரெண்டு டைப். இது வந்து லாங்காக இருக்கும் பாருங்களேன், லாங் குர்த்தி வந்து பேண்ட்டு வந்து இந்த பட்டியாலா மாடல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் ஆல்சோ நமக்கு வந்துடும். இதுவே நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 995 தாங்க இதோட ப்ரைஸு. இது நல்ல ஒரு மாதிரி ரிச் லுக்காக இருக்குது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மிக்கா, 400-475 அந்த ரேட்லேருந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குர்த்திஸ் வந்துடும். குர்த்தாவே ரொம்ப அழகாக இருக்குது. ரேஞ்சும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேஞ்சு, 475. இது வந்து நிறையா கலர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனு, அதுக்கு வந்து பிளெயின் வந்து இந்த ஒயிட் கலர் பேண்ட் மாதிரி வந்துடுது. நெக்ஸ்ட்டு அதே வந்து எம்ப்ராய்டரி. இதெல்லாம் ரேட்டு கம்மி தான்.
ஓ இதெல்லாம் ரேட்டு கம்மி தாங்க. இது பாருங்க 545 தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செம்மையான டிசைனு. இது மேலே இந்த ஒயிட் மாதிரி வர்றனால உங்களுக்கு ஒயிட் பேண்ட்டே ரெகுலராக வந்துடுது. ஸோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுலேயே பிளெயின் குர்த்தா, பிளெயின் பேண்ட்டுக்கும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க பிளெயின் குர்த்தா, நீங்கள் அவங்க குர்த்தாவோட தான் கொடுக்குறாங்க. இல்லைங்க இதை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த சைனீஸ் நெக்கா, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதே தான் வந்துடும். ஸோ இதுவுமே வந்து 545 தாங்க. இதுக்கு பிளெயின் ஒன்று, ஒரு பைஜாமா ஒன்று வந்துடுது. ஸோ இந்த பிளெயின் குர்த்தாஸ் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ரொம்ப செலக்டிவாக மட்டும்தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரேஞ்சஸ் கம்மியாக வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ் ஆல்சோ ரொம்ப கம்மியிலேருந்து இங்கே ஆரம்பிக்குது. கலெக்ஷனும் எக்கச்சக்கா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இட்ஸ் பாபம் சுசித்ரா. பாய்.